ஹாய் ஹலோ, வாங்க. இன்றைக்கி ரொம்ப உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை வந்து நல்லா 4-5 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. கீரை எப்பயுமே கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது, கழுவிட்டு தான் கட் பண்ணணும். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6-7 பச்சை மிளகா, ஒரு 5 தக்காளி, இது உப்பு போட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே கீரை இந்த மாதிரி விசிலில் போட்டு வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஹெல்த்தியெல்லாம் போயிடும், கலரும் மாறிடும் உங்களுக்கு. தனியாக அந்த பருப்பு இந்த மசாலாலாம் அந்த வேக வச்சுட்டு ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கட் பண்ண கீரையை அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வேக வைக்கும் போது உங்களுக்கு கீரையும் நிறம் மாறாது, அதில் இருக்கிற சக்தியும் அப்படியே இருக்கும், பெனிஃபிட்டும் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. குக்கரில் போட்டு விசில் வைக்கும் போது எல்லாமே கலர் மாறிடும் உங்களுக்கு. அதை அப்படியே கரண்டியில் அப்படியே மேஷ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கணும். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மாறாது. கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுக்கிற அந்த பருப்பு மசாலா இருக்கு இல்லைங்களா, அதுவும் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு நல்லா சட்டியில் இருக்கும் போதே மத்து போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா மேஷ் ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா இதை லைட்டாக ஆற வச்சு மிக்சியில் ஒரே பல்ஸ் மோட்டில் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ கலரும் மாறல, டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரமும் வேக வைக்க தேவையில்லை, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு புளி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். இதுக்கு 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சிடும். சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான கீரை மசியல் ரெடி ஆகிடுங்க. இந்த கீரை மசியலுக்கு களி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடவும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது நல்லா தாளித்து மூடி வச்சுருங்க. தாளித்து கொட்டின உடனே மூடிட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து அப்படியே குழம்புல அப்சர்வ் ஆகிடும். இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சாதத்து கூட, களி கூட, எல்லாத்து கூடவும் சாப்பிட்லாம் நீங்கள். அப்படியே களியை நல்லா உருட்டி போட்டு நடுவில் நல்லா ஒரு கரண்டிலேயே ஒரு மாதிரி குழி பண்ணிவிட்டு அது ரொம்ப நல்லா கீரை குழம்பு ஊற்றிட்டு நிறைய குழம்போடு சேர்த்து களி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கீரையோட டேஸ்ட் அப்படியே வாசனையும் சூப்பராக இருக்கும். டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.